ஹை கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பருப்பே இல்லாத சாம்பார் ரெசிபி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதை வச்சு பண்ணால் கூட போதுங்க. எங்கிட்ட கேரட் இருந்ததுங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கேரட் இந்த அளவு, உருளைக்கிழங்கு, ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம், இந்த அளவுக்கு தக்காளி, இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் ரெசிபி, பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்பு இல்லாத சாம்பார் செய்ய இந்த காய்கறியெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இதை நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பெசஞ்சாலும் சரி, டம்ளரு, ஸ்மாஷர், மற்ற இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க, சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் அந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுதுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தண்ணியாக தானே இருக்கும், திக்காக இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதுக்காக கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் ஓகே. ஆனால் சாம்பார் திக்னஸுக்காக எதுவுமே போடல, பருப்பும் வேணான்ட்டீங்க அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. இப்போது ஒரு செமையான ஒரு பொருளை சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்மளோட சாம்பாருக்கு செம திக்னஸ் கொடுக்க போகுதுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஆச்சரியமாக இருக்காது. ஏன்னா ஹோட்டலில் சாம்பார் திக்னிங் ஏஜெண்ட்டாக இந்த திங்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை தாங்க நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பருப்பே தேவையில்லைங்க, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட தோசை மாவு தாங்க. தோசை மாவு புளிச்சிருச்சுன்னா நாம் அதில் வெங்காயம் கட் பண்ணி போண்டா போட்டு சாப்பிடுவோம். தோசை ஊற்றி ஆனியன் தோசையாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட சாம்பாரை திக்னஸாக மாத்திரக்கு உதவுற சீக்ரெட் திங்ஸுங்க. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது தெரியுங்க, நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. எனக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்னஸ் ஆகுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தோசை மாவு சேர்த்ததுனால சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே என்னங்க, பருப்பு போட்டால் கூட இவ்வளோ திக்காக வராதுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பிடிச்சா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சாம்பார் செமையாக திக்காக வந்துருச்சு பாருங்கள். சரிங்க, இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் எப்பவும் போல் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், ஹோட்டல் சாம்பாரோட சீக்ரெட் இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. நாம் கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, சாம்பார் பொடி, இந்த மாதிரி எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுங்க. எனக்கு கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் செஞ்சு பார்த்தேங்க, நல்லா வந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், பருப்பு இல்லாத ஹோட்டல் சாம்பார்
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது டிஃபனுக்கு மட்டும்தான் இல்லைங்க, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் நம்ம இட்லி தோசை எல்லா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பாருங்கள் இந்த பருப்பு இல்லாத சாம்பார் டிஃபனுக்கு கூட நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், தோசை கூட சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூடான சாதத்தில் நெய் நல்லெண்ணெய் எது நமக்கு பிடிக்குமோ அதை விட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்து தோசை மாவு வந்து ஓரளவு புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம தக்காளி மட்டும்தான் புளிப்புக்காக சேர்த்துருக்கோம். தக்காளி மட்டும் சேர்த்தா பெரிய லெவலில் புளிப்பு இருக்காது இல்லைங்களா. அதுக்காக சாம்பாருக்கு ஓரளவுக்கு புளிப்பு சுவை இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்காக தக்காளிக்கு அடுத்ததான் இதில் நம்ம சேர்த்துருக்கிற தோசை மாவு புளிப்பு தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கிற மாவு சேர்த்துக்கோங்க. எப்படி நம்ம வீட்டில் தோசை மாவு அரைச்சோம்னா, இட்லி தோசைக்கு அரைச்சோம்னா அந்த மாவு மிச்சமாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இந்த ரெசிபியை கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்குன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், பிடிச்சா நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.